மனிதர்களான நமக்கு பார்வைங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் பார்வை இல்லாமல் நம்மளால் சராசரியாக வாழ்றது ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில் இப்போ நாங்கள் இருக்கிறோம். பார்வை இல்லாதவங்களை பார்த்தா நமக்கு பரிதாபம் ஏற்படுறது வழக்கம். அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சவால் தான். அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை பறிபோகிற நிலை நமக்கு வந்தால் எப்படி இருக்கும்? சாதாரண வாழ்க்கையில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை பறிபோக போகுதே அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு ஒரு பக்கம், இனிமேல் எதிர்கால வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி மறைப்போக்கம், சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய விதத்தில் தன்னை மாற்றிக்கொள்கின்ற தனித்துவம் எத்தனை பேருக்கு இருக்கு, இப்படி பல கேள்விகளுக்கு பதில் கூறுற விதத்தில் ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் பார்வை பறிபோகக்கூடிய குறைபாடு ஏற்பட்டால் அதோட சில திகழும் நடந்தால் எப்படி இருக்கும்னு விபரிக்குது இந்த திரைப்படம். அதுதான் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஜூலியாஸ் ஐ திரைப்படம். மழை பெய்கிற நள்ளிரவு நேரம், லாரா தனிமையில் வாழ்கிற ஒருத்தி. அவளுடைய வீட்டில் அவள் இருக்கிறான். அவளுக்கு பார்வை இல்லை. திடீர்னு அவள் அழுது கொண்டே பேச தொடங்குறான். தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடு, இந்த கொடுமையை என்னால் இனி பார்க்க முடியாது, என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்னு கதறிக்கொண்டே தற்கொலை செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். தூக்கு கயிறை எடுத்து தன்னுடைய கழுத்துகளில் மாட்டிக்கொண்டே அவனை போக சொல்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த அறையில் யாருமே இல்லைன்னு காட்டப்படுது. திடீர்னு அவள் ஏறி நிற்கிற ஸ்டூல் உதைக்கப்படுது. அவள் தூக்கில் தொங்குறா. அத்தோட லாரா இறந்து போறா. லாராவோட ரெட்டை சகோதரி தான் ஜூலியா. வேற ஒரு இடத்துல இருக்கிறா. இவள் இறந்த அதே தருணம் அவளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. தன்னால் எதையும் உணர முடியலை அப்படின்னு சொல்லிக்கொண்டே தன்னுடைய கணவரோட அவள் தங்கையை தேடி போறாள். அங்கே போனால் அவளுடைய பிணத்தை பார்க்குறாங்க. ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சி ஏற்படுது. தன்னுடைய தங்கை பார்வை குறைபாடால சொல்லப்போனால் இந்த வாழ்க்கை வெறுத்து போய் அவள் தற்கொலை செய்ததற்கான முடிவுக்கு வர்றாங்க. தங்கையோட இறப்பை இவள் மெல்ல மெல்ல தனக்குள்ள ஜீரணித்து கொள்ள ஆரம்பிக்கிறா. இந்த சந்தர்ப்பத்தில் திடீர்னு அந்த வீட்டில் இருந்த ஒரு டேப் ரெக்கார்டரை எடுத்து பார்க்குறா. அதில் ஒரு காதல் பாடல் ஒலித்து கொண்டிருக்கு. சொல்லப்போனால் லாரா தற்கொலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டை கேட்டிருக்க விபரம் தெரிய வருது. வாழ்க்கையை வெறுத்து போன ஒருத்தி எப்படி இந்த மாதிரி பாட்டை கேட்க முடியும்? இவளுடைய சாவு உண்மையில் தற்கொலை இல்லை, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் தேட தொடங்குறாங்க. உயிருக்குயிரான தங்கை தற்கொலை செய்து இறந்திருக்கிறா. அவளுடைய சாவில் மர்மம் இருக்குது. அதே நேரத்தில் தனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை இல்லாமல் போகுது. இப்படி பல சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கிற ஜூலியாவினுடைய வாழ்க்கையில் அடுத்து இன்னும் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. தன்னோட தங்கையினுடைய மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்கிற ஜூலியா அவளுடைய தோழிகளை தேடி போகிறாள். அவங்க பார்வையற்றவங்க. அவங்க கிட்ட தன்னை அறிமுகப்படுத்தாமல் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒளிந்திருந்து பார்க்குறா. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பார்வை இல்லாத பெண்கள் தங்க பக்கத்தில் இன்னொரு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லி உணர்ந்து எட்டி பிடித்து ஜூலியாவை அடைகிறாங்க. ஜூலியா உண்மையை சொல்கிறா. அதாவது நான் என்னுடைய தங்கையை பற்றிய விடயங்களை தேடி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பார்வை இல்லாத பெண்கள் இன்னும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீ யாருன்னு எங்களுக்கு புரியுது, ஆனால் உன் கூட ஒரு ஆண் இருக்கானே, அவன் யாருன்னு கேட்குறாங்க. உடனே அதிர்ச்சி அடைகிறா ஜூலியா. தன்னை ஒருத்தன் பின்தொடர்ற விடயம் அப்பதான் அவளுக்கு தெரிய வருது. உடனே அவனை தேடி துரத்தி கொண்டு போகும்போது இன்னும் ஒரு விடயம் ஜூலியாவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அதாவது அவளுடைய பார்வை குறைந்து கொண்டே செல்லுது. தன்னுடைய தங்கைக்கு இருந்த அந்த பார்வை குறைபாடு அவளுக்கும் வந்ததை அறிந்து அவள் ரொம்பவே அதிர்ச்சி அடைறா. தனக்கு பார்வை குறைபாடு வந்திருக்கு. தங்கைய பாதித்த மாதிரியே தன்னுடைய பார்வையும் இல்லாம போக போகுது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான விஷயத்த தனக்குள்ள வேற வழி இல்லாம ஜீரணித்து கொள்றா ஜூலியா. இந்த சந்தர்ப்பத்துல அவளுடைய கணவன் திடீர்னு இறந்து போயிடுறாரு. இப்படி இருக்கும்போது அவளை யாரோ ஒருத்தர் பின்தொடர்ற மாதிரி அவளுக்கு உணர தொடங்குறா. கொஞ்சம் கொஞ்சமா இதே நிலையில அவளுடைய பார்வையும் பறிபோகுது. ஆனா கணவன் இடத்துல இன்னும் ஒருத்தன் இருக்கிறத அவளால உணரக்கூடியதா இருக்கு. அவன் யாருன்னு அவளால உணர முடியல. ஆனால் அதே நேரத்தில் அந்த மர்ம நபர் இவளை கொலை செய்கிறதுக்காக துரத்துறாங்கிற விடயம் காட்டப்படுது. எப்படி ஜூலியா இந்த மாதிரியான ஒரு ஆபத்திலிருந்து கண் தெரியாத அந்த நிலையிலையும் தப்பித்தாள்ங்கிறத விறுவிறுப்பாக சொல்லியிருக்கு இந்த திரைப்படம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை இழக்கிற ஒரு வியாதியை அடிப்படையாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வழக்கமாக இது ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. அதாவது ரொம்பவே விறுவிறுப்பான விதத்தில் இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சிகள் எல்லாமே நகருது. யாரோ ஒருத்தர் தன்னை பின்தொடர்றது ஜூலியாவுக்கு இறுதி வரைக்கும் தெரியல. ஆனால் அவளால் அதை உணர முடியுது. பார்வையற்றவர்களினுடைய மிக நுணுக்கமான நுண்ணிய செயற்பாடுகளை கூட மிக தத்ரூபமான விதத்தில் இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மாதிரியான சிறப்பம்சங்கள் இந்த திரைப்படத்தில் நிறையவே இருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கூர்லியம் மால்டல்ஸ். இந்த திரைப்படம் 2010 ஆண்டு வெளியான திரைப்படம். ஸ்பெயின்
தமிழ்நாட்டில் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டு சொல்லப்போனால் அதிக வசூலை குவித்த ஒரு திரைப்படமாக சொல்லப்படுது. அதே நேரத்தில் நிறைய சர்வதேச திரைப்பட விழாக்கள்லையும் இந்த திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கு. நிறைய விருதுகளையும் இந்த திரைப்படம் வாங்கி குவித்திருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய முடிவு, அதாவது இறுதி அரை மணித்தியாளங்கள் கொஞ்சம் யூகிக்கக்கூடியதாக அமைந்தது இந்த திரைப்படத்தினுடைய மைனஸாக சிலர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த திரைப்படம் ஒரு கதையை அடிப்படையாக கொண்டு செல்ற ஒரு திரைப்படம், வாழ்க்கையில் எப்படியும் சிலது நடக்கலாம் அப்படிங்கிறதால இந்த முடிவு ஏற்கக்கூடியது தான் அப்படிங்கிற விடயமும் சொல்லப்பட்டிருக்கு. கலைத்தன்மையோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் மிகச்சிறந்த உலக திரைப்படங்களில் ஒன்றாக கருதப்படுது.